டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கராச்சாரியாரின் சிவானந்த நகரியின் அறுபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை காணவிருக்கிறோம் முந்தைய ஸ்லோகத்திலே சிவபெருமானின் திருப்பாதங்களுக்கு காலணியாக நமது மனதை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள் என்று நமக்கு அறிவுரை வழங்கிய ஆதிசங்கரார் அவ்வாறு இறைவனால் நமது மனம் அவரது காலனியாக செருப்பாக அணிந்து கொள்ளப்படும் போது நமக்கு என்னென்ன சிறப்புகள் பெருமைகள் கிடைக்கின்றன அதனுடைய பயன் என்ன பலன் என்ன என்பதை எடுத்துரைக்கிறார் அதற்கான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை முதலில் காண்போம் பக்கஸ்தான விசலிதோ வைவஸ்வதோ நிர்ஜராஹா கோடீரோஜ்ஜ ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வத திருஷ்டா முக்திவோஸ்தனோதி நுப்புதாஸ்லேஷம்மஜனம் தேகிம் துர்லபம் என்கிறார் இதற்கான தமிழ்செயலை இப்போது காண்போம் மார்பில் உதைக்கஞ்சி மாய் போனும் ஓடிடுவான் மகுடத்தின் மணி தேவரும் ஆராதிப்பர் முக்தியாம் ஆபரணங்கு கண்டதுமே தழுவிடுவாள் பக்தியால் நின் பதமலரை பற்றிடுவோன் தன்னையே என்று மிக அருமையாக சொல்கிறார் ஆதிசங்கரன் சிவபெருமானின் பாதங்களில் தன் மனத்தை அவர் அணியக்கூடிய செருப்பாக காரணியாக செய்ய வேண்டும் என்று வரத்தை கேட்டு அவாறு அணியப்பற்றாள் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தால் அதை பட்டியலிடுகிறார் இங்கே ஆதிசங்கரன் இறைவனுடைய திருக்கமல பாதங்களிலே அந்த மலர் பாதங்களிலே திருவடி தாமரைகளிலே நாம் எப்பொழுதும் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செருப்பாக இருக்கும் பொழுது யாராருக்கெல்லாமோ செருப்பாக தேய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த இறைவனுக்கே நாம் செருப்பாக மாறிவிட்டால் என்ன பலன் கிடைக்கும் பரமானந்த சுகம் கிடைக்கும் இக பர சுரம் சுகம் அனைத்துமே அவருடைய திருவடி தாமரையில் நாம் வீட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பாக காலனியாக வீட்டிருக்க கூடிய அந்த நிலைமையால் கிடைத்துவிடும் அந்த பாதுகை அப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடியது எப்படி அவருடைய பாதத்திலே நாம் பாதுகையாக இருக்கும் பொழுது யமன் கிட்டக்க வருவானா அருகே வருவானா மார்பிலே உதவி விடுமே ஏற்கனவே மார்க்கண்டையை நோக்கு வாங்கினோமே அதே போல் இந்த செருப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் செருப்பாக இருக்கக்கூடிய அவனுக்கு இறைவன் எப்பொழுது முக்தி தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் கிடைக்குமே தவிர நாம் போய் இடையிலே நின்றால் உதை கிடைக்கும் என்று யமன் பயந்து ஓடி விடுவான் அதே போல் பல தேவாதி தேவர்களெல்லாம் தங்களது மணிமகுடங்கள் தலையில் சாய பணிந்து இறைவனை வணங்கும் பொழுது அந்த ஒளி வீசக்கூடிய அந்த மகுடங்களின் ஒளியெல்லாம் அந்த இறைவனை காலிலே தழுவி ஆராதனை செய்வதைப் போல அதற்கு முன்பே இருக்கக்கூடிய அந்த காலை தழுவி அதற்கு அணையாக இருக்கக்கூடிய அந்த செருப்பு அந்த பாதுகையாக இருக்கக்கூடிய நம்மையும் அல்லவா ஆராதனை செய்வார்கள் அது மட்டுமா முக்தி என்ற ஆரணங்கு முக்தியை ஒரு பெண்ணாக அவர் நிற்கிறார் அந்த முக்தி என்ற ஆரணங்கு நம்மை கண்டதுமே ஓடி வந்து தழுவி கொண்டு விடுவாள் ஆக நல்ல விதமான வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய முக்தி நமக்கு கிடைத்து விடுகிறது யாரால் பக்தியால் இறைவா நின் பதமலரை பற்றிடுபவனுக்கு இத்தனை சிறப்பும் கிடைத்து விடுகிறது என்று நமக்காக ஆதிசங்கரர் சொல்கிறார் இப்பொழுது அதற்கான பத உரையை பார்ப்போம் எச்சேத எவனது மனம் எத் சேதக சேத என்றால் மனம் யாருடைய மனம் இவரது மனம் தவபாத பத்ம பஜனம் உன்னுடைய திருவடி தாமரைகளை போற்றுகிறதோ சேவை செய்கிறதோ அந்த தஸ்ய அவனுக்கு இக இங்கே துர்லபம் கிம் அடைய முடியாதது என்ன எவனுடைய மனமானது உனக்கு பாத சேவை செய்யக்கூடிய அந்த பாதுகையாக இருக்கிறதோ அவன் இங்கே அவனால் இங்கே அடைய முடியாதது என்ன இருக்கிறது பவானி பதே பவானியின் நாயகனே பக்கஸ்தாடன சங்கையா மார்பில் உதவி விடுமோ என்று அஞ்சி விஷலித்தக ஓடிவிடுவான் யார் வைவசதக வைவஸ்வதக எவனுக்கு இன்னொரு பெயர் வைவஸ்வதன் ஏன்னா வைவஸ்வத மனு அந்த வழியில் வந்து வைவஸ்வத என்பது எவனுடைய பெயர் அந்த எவன் ஓடிப்போய் விடுவான் பயந்து கோட்டீர உஜ்வலை உஜ்வழ என்று சொன்னால் வெளிச்சம் கோட்டீர என்று சொன்னால் மகுடங்கள் இருந்து பிரகாசிக்கின்ற ரத்ன தீப கலிகா ரத்னத்தை போல் அந்த சிவப்பு நிற ஒளியை பாய்ச்சுகின்ற விளக்குலியை போல் பாய்ச்சுகின்ற அந்த ரத்னங்களின் ஒளியால் நிராஜனம் ஒரு கற்பூர ஆரத்தியை நிர்ஜரா குர்வதே தேவர்கள் செய்கிறார்கள் தனது மணிமகிடங்களால் ஒளி வீசக்கூடிய மணிமகிடங்களால் உனக்கு தினந்தோறும் எப்பொழுதுமே ஒரு கற்பூர ஆரத்திக்கு தேவர்கள் செய்கிறார்கள் அது எனக்கும் கிடைத்து விடுகிறது அல்லவா முக்திவது முக்தி என்ற பெண் திருஷ்டுவா பார்த்ததுமே நிபுத அஸ்லேஷம் தனோதி பார்த்ததுமே இருகத் தழுவி கொண்டு விடுகிறாள் அசூடு நமக்கு முக்தி என்பது அசூர் இனிமே பிறவா பெருநிலை என்பதை இறைவனுடைய திருவடியிலே பாதுகையாக நாம் விட்டோம் என்றால் அவளது திருவடியே சரணம் என்று நம் மனதை ஒப்படைத்து விட்டோம் என்றால் நமக்கு எது உத்தரவாதம் முக்தி உத்தரவாதம் பிறவா பெருநிலை இங்கே மிகுந்த அமைதியோடு வாழ்க்கையை நடத்துதல் ஆகியவை கிடைத்துவிடும் என்று மிக அருமையாக விளக்கியிருக்கிறார் ஆதிசங்கரர் நாளைய தினம் சிவானந்த நகரியின் அடுத்த ஸ்லோகத்தை காணவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பத்மன் நன்றி வணக்கம்